بسم الله الرحمن الرحيم أشرقت نفسي بنور من فؤادي حينما رددت يا رب العباد وانتشت روحي وصار الدمع يجري يا إلهي خذ بقلبي للرشاد أشرقت نفسي بنور من فؤادي حينما رددت يا رب العباد وانتشت روحي وصار الدمع يجري يا إلهي خذ بقلبي للرشاد أشرقت نفسي بنور من فؤادي ما رددت يا رب العباد وانتشت روحي وصار الدمع يجري يا إلهي خذ بقلبي للرشاد في سكون الليل أدعو في سجودي والدجى حولي سواد في سوادي يا رؤوفا يا رحيما يا حليما يا كريما ما لفضلك من نفادي يا سميعا يا مجيبا يا عظيما اهدني يا خالق السبع الشهاد. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحابه أجمعين أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. இல்லாமல்ல ஏக இறைவன் இணை துணையற்றவன் என்றும் நிலைத்திருக்கக்கூடிய நீதி நேர்மை தவறாத அந்த அல்லாஹு தாலாவுக்கு உரித்தானது என்று கூறி ஆரம்பம் செய்கின்றேன். சலாத்தும் சலாமும் இறை தூதர் இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை இந்த உலகத்திலே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் தொடர்ந்தவர்கள் துயர்ந்தவர்கள் இன்ஷா அல்லாஹ் கியாமத்தினால் வருகின்ற வரைக்கும் தூய்மையான இஸ்லாத்தோடு வாழ்ந்து தூய்மையோடு மரணிக்க வேண்டும் என்ற நல்ல உள்ளங்கள் கொண்ட ஆண்கள் பெண்கள் வாலிபர்கள் வயோதிபர்கள் என்னையும் உங்களையும் ஈண்டெடுத்து அறிவையும் அன்பையும் ஊட்டி வளர்த்துவிட்டு எங்களுடைய கண்களையும் இந்த மண்களையும் விட்டு மறைந்து கபறுகளில் மண்ணறைகளில் வாழுகின்ற என்னையும் உங்களையும் ஈண்டெடுத்த மரியாதைக்கும் பாசத்துக்கும் உரிய தாய் தந்தை இந்த மண்ணுக்கு மேலே வாழுகின்ற மரியாதைக்கும் நேசத்துக்கும் பாசத்துக்கும் உரிய தாய் தந்தை எல்லோர்களும் மீதும் அல்லாஹுடைய அருளும் அன்பும் என்றென்றும் உண்டாக வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன். வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மான் அல்லாஹுடைய திருக்குர்ஆனுடைய வார்த்தைகள் என்றும் வழிகாட்டலிலே சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல் என்றும் மார்க்கத்தின் பேரால் புகுத்தப்பட்ட ஒவ்வொரு விடயமும் பிதாத் அனாச்சாரங்கள் என்றும் பிதாத் அனாச்சாரங்கள் எல்லாம் வழிகேடுகள் என்றும் வழிகேடுகள் எல்லாம் மனிதனை நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் என்று தன்னுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் போதும் இந்த மனித சமுதாயத்துக்கு யாபகமூட்டிய அந்த பொன்மொழியை இந்த மாநாட்டுடைய நேரத்திலும் முன்மொழிந்தவனாய் ஆரம்பம் செய்கின்றேன். அருமைக்கும் மரியாதைக்கும் பாசத்துக்கும் உரிய இஸ்லாமிய உறவுகளே அல்லாஹுடைய நல்லடியார்களே,
இந்த பள்ளி வாயிலிலே மிக சிரமத்தோடு இந்த ஊர் மக்களுடைய உழைப்பின் வேர்வையின் ஹலாலான அந்த பொருளாதாரத்தின் ஊடாக நடத்தப்படுகின்ற இந்த இஜ்திமாவுக்கு தலைமை தாங்குகின்ற சகோதரர் அஷேக் ஜசீம் காசிம் அவர்களே, அதேபோன்று இந்த பள்ளி வாயில் நிர்வாகிகள் எல்லோரையும் நான் மரியாதையோடு விழித்து கொண்டவனாய், என்னுடைய தலைப்பு இஸ்லாமிய வளர்ச்சியில் பெண்களின் பங்களிப்பு என்று சொல்லுகின்ற ஒரு தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அருமைக்கும் மரியாதைக்குமுரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இஜ்திமா ஆரம்பிப்பதற்கு முன்னேறே அந்த இஜ்திமாவுக்கு எதிரான ஒரு ஹேண்ட்பில், ஒரு துண்டு பிரசுரம் கூட வெளியாக இருப்பதாகவும், அதிலே காரசாரமாக ஏகத்துவத்தை இந்த பூமியிலே பின்பற்றுகின்ற பெண்களை சாடியிருப்பதாகவும் ஆண்களை சாடியிருப்பதாகவும் சகோதரர் அஷேக் ஜசீம் காசிமி அவர்கள் அவருடைய தலைமை உரையிலே சுட்டி காட்டினார். நான் நினைக்கிறேன் அது என்னுடைய தலைப்புக்கு இன்னும் வலு சேர்க்கும், வலுவாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அந்த சகோதரர்கள், இந்த ஹேன்பில்லை வெளியிட்ட சகோதரர்களை மரியாதையோடு அன்போடு நான் இந்த இடத்திலே விழித்து கொண்டவனாய், அந்த சகோதரர்களை மரியாதை கண்ணோடு நான் அவர்களை கேட்டுக்கொண்டவனாய், இந்த பள்ளிக்கு வருகின்ற பெண்கள் உங்களுடைய பார்வையிலே ஒழுக்க சீர்கேடர்களாக இருப்பார்களாக இருந்தால், நான் இந்த இடத்திலே முன்வைக்குகின்ற அல்குர்ஆனிய வசனங்களும் அசுன்னாவும் ஆதாரத்தோடு நம்பரோடு சொல்லுகின்ற இந்த செய்திகளுக்கு நீங்கள் என்ன மறுமொழியை தர இருக்கிறீர்கள் என்று உங்களை திறந்த கண்ணோடு நீங்கள் இருந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு வினயமாக வாங்கியவனாய் வேண்டியவனாய் என்னுடைய தலைப்புக்குள் வருகிறேன். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த தலைப்பு பெண்களுக்கான தனியான தலைப்பாக இருந்தாலும் ஆண்களுக்கும் தேவையான ஒரு விடயத்தை இந்த தலைப்பு உள்ளடக்கியிருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இந்த பூமியில் எங்களுடைய நிர்வாகத்தின் கீழ் வாழ்பவர்கள் தான் எங்களுடைய பெண்கள். அப்படிப்பட்ட பெண்கள் இஸ்லாமிய வளர்ச்சிக்காக, இஸ்லாமிய கொள்கைக்காக, இந்த அகீதாவுக்காக, அல்லாஹுக்காக, அல்லாஹுடைய தூதருக்காக, இந்த மார்க்கத்துக்காக, இந்த ஏகத்துவத்துக்காக எவ்வளவு பங்காற்றி இருக்கிறார்கள் பெண்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டால், ஆண்கள் எவ்வளவு பங்காற்றி இருப்பார்கள் என்பதை நாங்கள் இலகுவாக புரிந்து கொள்ள முடியும். அதனால் ஆண்கள் யோசிக்க கூடாது, இது பெண்களுக்கான தலைப்பு தானே என்று முடிவெடுத்து நாங்களெல்லாம் தூங்கிவிடுவோம் என்று நீங்கள் முடிவெடுத்து கொள்ளக்கூடாது. இது பெண்களை சார்ந்ததாக இருந்தாலும் அந்த பெண்களை நிர்வகிக்கின்ற உங்களுடைய பொறுப்பு, உங்களுடைய மனைவி, உங்களுடைய பெண் பிள்ளைகள், உங்களுடைய குடும்பம் இந்த தலைப்புக்கு உகந்தவர்களாக இருக்கிறார்களா என்பதை இந்த இடத்திலே நீங்களும் நானும் என்னுடைய குடும்பத்தையும் உங்களுடைய குடும்பத்தையும் கேட்டு பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அருமைக்கும் மரியாதைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய வளர்ச்சி என்பது ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்களைப் போல, ஆண்கள் ஒரு பக்கம் இந்த இஸ்லாமிய வளர்ச்சிக்கு பாடுபட்டார்கள் என்றால் பெண்கள் மறுபக்கம் இந்த இஸ்லாமிய வளர்ச்சிக்கு பாடுபட்டிருக்கிறார்கள், பங்காற்றிருக்கிறார்கள். பெண்கள் இந்த இஸ்லாமிய வளர்ச்சிக்காக வேண்டி உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள். எப்படி ஆண்கள் இந்த இஸ்லாத்தை வளர்ப்பதற்காக யுத்தகலங்களிலே களமிறங்கினார்களோ, அந்த யுத்தகலங்களிலே காயப்பட்டவர்களுக்காக பெண்கள் களமிறங்கியிருக்கிறார்கள். எப்படி ஆண்கள் மார்க்கத்தை படிப்பதில் ஆசையும் ஆர்வமும் காட்டினார்களோ, அதே போல பெண்கள் மார்க்கத்தை படிப்பதற்காக ஆசையையும் ஆர்வத்தையும் காட்டினார்கள். எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பிலாலே ரலியல்லாஹு அன்ஹு, உங்களுடைய பாதணி ஓசையை நான் சுவர்க்கத்திலே நீங்கள் நடந்து திரிவதை நான் கேட்டேன் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர், ஆண் சமுதாயத்தின் சுவர்க்கத்திலே நீங்கள் நடந்து திரிவுகின்ற உங்களுடைய பாதணி ஓசையை நான் கேட்டேன் என்று எப்படி சொன்னார்களோ,
அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் உம்முசுலைமே ரலியல்லாஹு அன்ஹா, நீங்கள் சுவர்க்கத்திலே நடந்து திரிவதை, நீங்கள் சுவர்க்கத்திலே நீங்கள் இருப்பதை, நீங்கள் சுவர்க்கத்திலே நடப்பதை நான் கேட்டேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் பெண்களை விழித்து சொன்ன வரலாறுகளை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து, நீங்கள் சுவர்க்கவாதிகள், நீங்கள் சுவர்க்கவாதிகள், நீங்கள் சுவர்க்கவாதிகள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ஆண்களை பார்த்து சொன்னார்களோ, அதே போல பெண்களை பார்த்தும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் சுவர்க்கவாதிகள், நீங்கள் சுவர்க்கத்தின் தலைவி, நீங்கள் சுவர்க்கத்திலே இருப்பீர்கள், நீங்கள் சுவர்க்கத்தில் என்னோடு இருப்பீர்கள், நீங்கள் சுவர்க்கத்திலே இருப்பீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்கள் சமுதாயத்தையும் பார்த்து சொல்லி இருக்கிறார்கள். அருமைக்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த பூமியிலே முதலாக வந்த மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அவருக்கு உதவியாக வந்த பெண் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்ஹா அவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த சத்திய பிரச்சாரத்தை இந்த பூமிக்கு கொண்டு வந்த முதல் நாளில் ஆண்களை விட இந்த இஸ்லாத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டதில் ஒரு பெண்தான் முதல் நிலையிலே இருக்கிறார் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. முதலாக இந்த மார்க்கம் எழுச்சி பெறுவதற்காக வேண்டி, இந்த மார்க்கம் மேலோங்குவதற்காக வேண்டி, இந்த மார்க்கம் எல்லா மூளை முடுக்குகளுக்கும் சென்றடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி முதலாவது தன்னுடைய பொருளாதாரத்தை இந்த மார்க்கத்துடைய வளர்ச்சிக்காக அள்ளி இறைத்த ஒரு சகோதரி, ஒரு தாய் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முதல் மனைவி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. ஒரு பெண்ணுடைய ஈமானுக்கு பின்னால் தான் எங்களுடைய ஈமானிய உணர்வு தங்கி இருக்கிறது. ஒரு பெண்ணுடைய பொருளாதாரத்தின் செலவீனங்களுக்கு பின்னால் தான் எங்களுடைய பொருளாதாரம் தங்கி இருக்கிறது என்பதை நாங்கள் இந்த நேத்தைகளை மறந்துவிடக்கூடாது. அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமியிலே ஏகத்துவ பிரச்சாரத்தை முதலாவது சொன்ன போது அந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்ட முதல் தாய், முதல் பெண். பெண்ணினத்துக்கு சந்தோஷம் இல்லையா? பெண்களுக்கு இது சந்தோஷம் இல்லையா? ஆண்களை விட அல்லாஹ்வுடைய தூதர் ஏகத்துவ கொள்கையை சொன்ன போது ஆண்களை விட முதலாவது இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டது ஒரு பெண் அல்லவா? எங்களுக்கெல்லாம் இதனுடைய பெருமை எங்கே உள்ளத்திலே இருக்க போகிறது? ஓட்ட போட்டியில் சுதந்திக்கா ஓடினால் சந்தோஷமாக இருக்கிறது. நீளம் பாய்வதில் யாரோ ஒரு பெண் பாய்ந்து எடுத்தால் சந்தோஷமாக இருக்கிறது. கிரிக்கெட் வீராங்கனை யாராவது ஒருவர் வென்றெடுத்தால் சந்தோஷமாக இருக்கிறது. இந்த ஈமானை, இந்த இஸ்லாத்தை, இந்த ஏகத்துவத்தை முதலாவது வென்றெடுத்த ஒரு தாய் என்று சொல்லுகின்ற பெருமை, இந்த இஸ்லாத்தை வளர்ப்பதில் முதலாவது பங்கு ஒரு தாய்க்குத்தான் இருக்கிறது என்பதை நாங்கள் மறந்துவிட முடியாது. அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே இறைவன் மூமினான ஆண்களுக்கு, மூமினான பெண்களுக்கு, ஈமான் கொண்ட ஆண்களுக்கு, ஈமான் கொண்ட பெண்களுக்கு அல்லாஹு தஆலா யாரை தெரியுமா முன்னுதாரணமாக சொல்கிறான்? பெண்களைத்தான் அல்லாஹ் சொல்கிறான். எந்த ஒரு நபியை சொல்லாமல், எந்த ஒரு நபிமார்களுடைய மனைவியை சொல்லாமல் அல்லாஹு தஆலா மூமின்களுக்கு உதாரணமாக இந்த பூமியிலே வாழ்ந்த, மிக மோசமாக நடந்த, அல்லாஹுக்கு இணை வைத்த, அல்லாஹுடைய கட்டளைகளை மீறிய, அல்லாஹுடைய கட்டளைக்கு பதில் அளிக்காத, மிக கேவலமான முறையில் நடந்து கொண்ட அந்த இரண்டு மனிதர்களுடைய மனைவிமார்களை அல்லாஹு தஆலா
மூமின்களுக்கு முன் உதாரணம் என்று ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே முனாஃபிக்குகள் காபிர்கள் நிராகரிப்பாளர்களுக்கு இறைவன் முன்னுதாரணமாக சொல்கிற போது இந்த பூமியிலே இறைவனை மறுத்து வாழ்ந்த மனிதர்களுடைய மனைவிமார்களை சொல்லாமல் இந்த பூமியிலே சிறப்பாக வாழ்ந்த ஏகத்துவத்தை செய்த அல்லாஹ்வுடைய கட்டளைகளை இந்த பூமியிலே எடுத்து நடந்த அல்லாஹ்வுடைய தூது செய்தியை முன்பின் மறைக்காமல் இந்த பூமியிலே சொன்ன நபிமார்களுடைய மனைவிமார்களைத்தான் அல்லாஹு தஆலா காபிர்களுக்கு இறை நிராகரிப்பாளர்களுக்கு அல்லாஹு தஆலா முன் உதாரணமாக சொல்கிறான் என்பதை அல் குர்ஆன் திட்ட தெளிவாக எங்களுக்கு சொல்லித் தருகிறது. சூரத்து தஹ்ரீம் அல்லாஹு தஆலா அந்த சூறாவே 10வது 11வது வசனத்திலே இறைவன் இப்படி சொல்கிறான், வரபல்லாஹு மதலல் லில்லதீன கஃபரு இம்ராத நூஹின் வ இம்ராத லூத். இறை நிராகரிப்பாளர்கள் குஃப்ரை இந்த பூமியிலே செய்யக்கூடியவர்களுக்கு முன்னுதாரணமாக அல்லாஹு தஆலா யாருடைய மனைவிமார்களை முன்னுதாரணமாக சொல்கிறான் தெரியுமா தோழர்களே? இரண்டு நபிமார்களுடைய மனைவிமார்களை கேவலங்கெட்டவர்கள் மோசமானவர்கள் இணை வைப்பாளர்களுக்கு உதாரணம் என்று அல்லாஹு தஆலா இந்த பூமியிலே வாழ்ந்த இரண்டு நபிமார்கள் தியாகம் செய்தவர்கள் கஷ்டப்பட்டவர்கள் 980 வருடம் இந்த சமுதாயத்தை ஏகத்துவத்தின் பக்கமாக அழைத்த ஒரு நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய மனைவியை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே மோசமான பெண்ணுக்கு உதாரணம், கேவலமான பெண்ணுக்கு உதாரணம், நரகவாதிக்கு உதாரணம், காபிரான பெண்ணுக்கு உதாரணம் என்று அல்லாஹு தஆலா யாரை உதாரணமாக சொல்கிறான்? 980 வருடம் நாங்கள் நினைத்தால் கூட வாழ முடியாது. நானும் நீங்களும் 950 வருடம் நினைத்தால் கூட வாழ முடியாது. அப்படிப்பட்ட அந்த பெண்ணை அல்லாஹு தஆலா மிக மிக மோசமான பெண்களுக்கு காபிரான பெண்களுக்கு முன்னுதாரணம் என்று இறைவன் சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அருமை தாய்மார்களே, அல்லாஹு தஆலா காபிர்களுக்கு இறை நிராகரிப்பாளர்களுக்கு அல்லாஹு தஆலா முன்னுதாரணமாக சொல்கிற போது இரண்டு நல்ல அடியார்கள் அல்லாஹுடைய இறை தூதர்கள் அந்த இறை தூதர்களுடைய மனைவிமார்களைத்தான் இறைவன் இறை நிராகரிப்பாளர்களுக்கு முன்னுதாரணமாக அல் குர்ஆனிலே சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். எப்படி இறைவன் சொல்லுகிறான்? வரபல்லாஹு மதலன் லில்லதீன கஃபரு இம்ராத நூஹின் வம்ராத லூத். இறை நிராகரிப்பாளர்களுக்கு அல்லாஹு தஆலா இரண்டு பெண்களை முன்னுதாரணமாக சொல்கிறான். அதிலே யார் தெரியுமா? அவர்கள் இறைவன் சொல்லுகிற போது இப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறான், கானத்தா தஹ்த அபுதைனி மின் இபாதின சாலிஹீன், எங்களுடைய இரண்டு சாலிஹான நல்லடியார்களாகிய இரண்டு நபிமார்களுடைய மனைவிமார்கள் மிக மிக கேவலமாக இந்த பூமியிலே நடந்த இறை நிராகரிப்பாளர்களுக்கு உதாரணம் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா அவர்களை நிரந்தரமான நரகவாதிகள் என்று இறைவன் அல் குர்ஆனிலே சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். யாரை பார்த்து இறைவன் காபிரான பெண்களுக்கு உதாரணம் என்று சொல்கிறான்? இந்த பூமியிலே அல்லாஹ்வுடைய பாதையில் மக்களை அணி அணியாக அழைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பல கஷ்டங்களையும் பல தியாகங்களையும் செய்த இரண்டு நபிமார்களுடைய மனைவிமார்களை அல்லாஹு தஆலா காபிர்களுக்கு முன்னுதாரணமாக இறைவன் அல் குர்ஆனிலே சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா இந்த பூமியிலே சாலிஹான நல்ல இரண்டு பெண்களுக்கு முன்னுதாரணமாக யாரை தெரியுமா சொல்லுகிறான்? இந்த பூமியிலே கேவலத்திலும் கேவலமாக இறைவன் அவன் படைத்திருக்க இறைவன் அவன் இந்த பூமியை ஆட்சி செய்ய இந்த பூமியிலே கேவலமாக நடந்து இந்த பூமியிலே கேவலமான ஒரு சாவை சந்தித்த ஒரு மனிதன் யார்? ஃபிரௌன். ஃபிரௌனுடைய மனைவியை அல்லாஹு தஆலா சாலிஹானவர்களுக்கு மூமின்களுக்கு
முன்னுதாரணம் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். வலரபல்லாஹு மதலன் லில்லதீன ஆமனு இம்ராத் ஃபிரௌன். அல்லாஹு தஆலா இந்த பூமியிலே ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளுக்கு முன்னுதாரணமாக யாரை தெரியுமா சொல்கிறான்? கேவலமான முறையில் இந்த பூமியிலே வாழ்ந்த, கேவலமான முறையில் இந்த பூமியிலே ஆட்சி செய்த, தான் தான் ரப்பு என்று மமதையோடு நடந்த அந்த ஃபிரௌனுடைய மனைவியை அல்லாஹு தஆலா நல்லவர்களுக்கு, சாலிஹானவர்களுக்கு, அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு முன்னுதாரணம் என்று இறைவன் அல் குர்ஆனிலே சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நடிகார்களே, அடுத்ததாக அல்லாஹு தஆலா இன்னுமொரு பெண்ணை பற்றி சாலிஹானவர்களுக்கு முன்னுதாரணம். யார் அந்த பெண்? அதுதான் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்ஹா. அவரையும் அல்லாஹு தஆலா நல்ல பெண்களுக்கு முன்னுதாரணமாக, ஈமான் கொண்டவர்களுக்கு முன்னுதாரணமாக சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். அருமைக்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அவர்கள் இந்த இஸ்லாமிய வளர்ச்சிக்கு என்ன சேவைகள் செய்தார்கள் அதுதான் மிக முக்கியமான ஒன்று. அல்லாஹு தஆலா எவ்வளவோ ஈமானில் முன்னுதாரணமாக இருந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய நிறைய மனைவிமார்கள் இருக்கத்தக்கன, எத்தனையோ நபிமார்களுடைய சாலிஹான மனைவிமார்கள் இருக்கத்தக்கன, இந்த பூமியிலே கேவலத்திலும் கேவலமாக மோசமாக நடந்து கொண்ட ஒரு மனிதன் ஃபிரௌன், அவனுடைய மனைவியை அல்லாஹ் குர்ஆனிலே நல்லவர்களுக்கு, சாலிஹானவர்களுக்கு, ஈமான் கொண்டவர்களுக்கு முன்னுதாரணம் என்று சொல்கிறான் என்றால் அதிலே ஒரு படிப்பினை இருக்க வேண்டும். அவர்கள் இந்த இஸ்லாத்துக்கு செய்த சேவைகள் என்ன? அவர் வாழ்ந்த வாழ்க்கை இருக்கிறதே, ஃபிரௌனுடைய மனைவி வாழ்ந்த வாழ்க்கை இருக்கிறதே. ஒரு பார்லமெண்ட் உறுப்பினர் என்றால், ஒரு பிரதேச சபை மெம்பர் என்றால், அவருடைய மனைவிக்கு எவ்வளவு ஒரு பெருமைத்தனம் இருக்கிறது, எவ்வளவு மமதைத்தனம் இருக்கிறது, மற்றவர் மதிக்க வேண்டும் என்ற ஒரு கௌரவம் எப்படியெல்லாம் மனசிலே இருக்கிறது. இது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அல்லது ஒரு பிரதேச சபை மெம்பருக்குடைய மனைவியுடைய உள்ளத்திலே இருக்கின்ற சராசரி ஆசைகள். அதை தாண்டி ஒரு மினிஸ்டர் என்றால், அதையும் தாண்டி ஒரு கேபினட் மினிஸ்டர் என்றால், அவருடைய மனைவிக்கு எவ்வளவு கௌரவமும் அந்தஸ்தும் இருக்கிறது. அவருக்கு வேறாக பொடிகாட், அவருடைய மனைவிக்கு வேறாக பாதுகாப்பு, எவ்வளவு கௌரவம் இருக்கிறது. அதையும் தாண்டி இந்த நாட்டுடைய ஜனாதிபதியுடைய மனைவி என்றால் அவருக்கு எப்படி மதிப்பு இருக்கிறது, அவருக்கு எப்படி மரியாதை இருக்கிறது, அவை எப்படி இந்த சமுதாயம் மதிக்கிறது, எப்படி மதிக்கிறது. ஒரு ஜனாதிபதி அவர் தொடர்ந்து ஜனாதிபதியாக இருப்பாரா? தெரியாது. மக்களுடைய ஓட்ஸ் மாறினால் அவருடைய ஆட்சி பிறண்டு விடும். அப்படிப்பட்ட ஜனாதிபதியுடைய மனைவிக்கு எவ்வளவு கௌரவம் இருக்கிறது. அந்த கௌரவத்தை இழப்பதற்கு அந்த மனைவிமார்கள் தயாராகுவார்களா? ஒரு காலமும் முடியாது. அவர்களுக்கு இவ்வளவு கௌரவம் என்றால், தான் தான் கடவுள், தான் தான் ரப்பு, தான் தான் அல்லாஹ், தன்னை தவிர யாரும் கடவுள் கிடையாது என்று இந்த பூமியிலே வாழ்ந்த ஃபிரௌனுடைய மனைவி எப்படி சுவண்டியான வாழ்க்கையை வாழ்ந்திருப்பார், எப்படி வாழ்ந்திருப்பார், எப்படியான வாழ்க்கையாக இருக்கும் நினைத்து பாருங்கள் தோழர்களே. அவளுடைய வாழ்க்கை காலால் ஒரு கட்டளையை இட்டால் தலையால் தலை குனிந்து செய்வதற்கு ஏராளமான சேவகர்கள். தூக்கம் வரவில்லையா ஃபிரௌனுடைய மனைவிக்கு? தூக்கம் வரவில்லையா? தூக்கம் வர வைப்பதற்காக, தூங்க வைப்பதற்காக கதை சொல்லி அந்த பெண்ணை தூங்க வைப்பதற்கு நிறைய வேலைக்காரர்கள், அலங்கரிப்பதற்கு தனியான ஆட்கள், தூங்குவதற்கு பல பல வர்ணங்களில் அறைகள். அப்படிப்பட்ட சுவண்டியான வாழ்க்கை தோழர்கள். அந்த வாழ்க்கையில இருந்து யாராவது பூமியிலே யோசித்து பாருங்கள். குர்ஆன் என்று தெரிகிறது, சுன்னா என்று தெரிகிறது. அந்த ஏக்கங்கள் குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் முரண்பட்டது என்று தெரிகிறது. ஹதீதுகளிலே இல்லாத செயல்களை அந்த பெண்கள் செய்கிறார்கள் என்று தெரிகிறது. ஹதீதுகளிலே இல்லாத தொழுகைகளை தொழுகிறார்கள் என்று தெரிகிறது. ஹதீதுகளிலே இல்லாத கத்தத்தை ஓதுகிறார்கள் என்று தெரிகிறது.
ஹதீதுகளிலே இல்லாத கந்தூரிகளை கொடுக்கிறார்கள் என்று தெரிகிறது. ஹதீதுகளிலே இல்லாத பிதாத்துக்களை செய்கிறார்கள் என்று தெரிந்து கொண்டு எத்தனை பெண்கள், எத்தனை எங்களுடைய முஸ்லிம் சகோதரர்கள் அவர்களுடைய வரட்டு கௌரவங்களை விட்டுவிட்டு இந்த ஏகத்துவத்துக்கு வந்து உதவி செய்வதற்கு, ஏகத்துவத்தின் பக்கம் வாழ்வதற்கு அவர்கள் இன்னும் தயார் கிடையாது. கேவலம் எங்களைப் போல கூலி வேலை செய்பவர்கள், காட்டுக்கு போய் உறவு வெட்டக்கூடியவர்கள், உப்பு பள்ளங்களிலே வேலை செய்யக்கூடியவர்கள், பாஸ் வேலை செய்யக்கூடியவர்கள், எவ்வளவோ சிரமத்தோடு உழைக்குகின்ற அந்த மனிதர்களுடைய மனைவிமார்கள் உண்மை என்று தெரிந்து கொண்டு இந்த மார்க்கத்துக்கு வருவதற்கு அவர்களுடைய மனசு தயங்குகிறது. ஏன், என்ன காரணம்? தாங்கள் ஏற்ற கொள்கை பிழையோ சரியோ, கணவர் தான் முக்கியம் என்று இருக்கிறார்கள். நான் சும்மா கேட்கிறேன், ஒரு நாட்டுடைய ஜனாதிபதி அல்ல, ஒரு நாட்டுடைய ஜனாதிபதி அல்ல, ஒரு சமுதாயத்துடைய ரப்பு நான் தான் என்று சொன்ன ஃபிரவுனுடைய மனைவி, ஃபிரவுனுடைய மனைவி ஒரு அனாதையாக பிறந்து, ஒரு அனாதையாக பிறந்து அல்லது வறுமையோடு வாழ்ந்த, அன்றைக்கு கொள்கைகளை சொன்ன போது அடிமைகளாக இருந்த அந்த மக்களோடு கை சோர்த்து, அந்த மக்களோடு தானும் ஒரு ஆள் என்ற நினைப்போடு வாழ்வது என்றால் அந்த மனசு யாருக்கு வரும்? அவருக்கு எவ்வளவு மனங்களிலே ஆசை இருந்திருக்கும், ஆர்வம் இருந்திருக்கும். அத்துணையையும் அல்லாஹுக்காக தூக்கெறிந்து விட்டு, அத்துணையையும் அல்லாஹுக்காக உதறித்தள்ளி விட்டு வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு, இஸ்லாத்தை ஏற்றால் ஃபிரவுனுடைய எப்படி அன்பு இருக்கிறதோ, எப்படி அன்பு ஃபிரவுனுடைய அன்பு, ஃபிரவுனுடைய எதிரி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறக்க கூடாது என்பதற்காக பல்லாயிரம் குழந்தைகளை கொண்டு குமித்த அந்த கொடுங்கோலன், அவன் குலைவெறித்தனத்தோடு அந்த குலத்தை பிறக்க கூடாது என்ற குலைவெறித்தனத்தோடு இந்த பூமியிலே நடந்தவன், ஒரு குழந்தை நதியிலே மிதந்து வருகிறது. அந்த மனைவி சொல்கிறார், நல்ல ஒரு குழந்தையாக இருக்கிறதே, நாம் எடுத்துக்கொள்வோமே, நாம் வளர்த்து கொள்வோமே என்று சொன்ன போது அந்த மனைவியுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அந்த குழந்தையை தன்னுடைய வீட்டிலே வைத்து வளர்த்த ஒரு மனிதன், தன்னுடைய ஆட்சிக்கு எதிராக குழந்தை பிறக்கிறது, அதை கொல்ல வேண்டும் என்று தெரிந்தவன் மனைவியுடைய பாச வார்த்தைக்காக வேண்டி பணிவு பட்ட அந்த மனிதன் எவ்வளவு அன்போடு இருந்திருப்பான். அந்த அன்பை எல்லாம் தூக்கெறிந்து விட்டு ஃபிரவுனுடைய அன்பு பொய்யானது, அல்லாஹ்வுடைய அன்பு உண்மையானது என்பதற்காக வேண்டி இஸ்லாத்திலே இணைந்த போது, அவருக்கு இந்த இஸ்லாத்திலே இணைந்ததற்காக வேண்டி ஃபிரவுன் கொடுத்த அட்டகாசமான முடிவு என்ன, முடிவு என்ன? நாலு கம்பங்கள் ஏற்றப்பட்டு, நாலு கம்பங்கள் ஏற்றப்பட்டு, நாலு கம்பங்களிலும் ஒரு தாய், நாலு கம்பங்களிலும் ஒரு தாய் அந்த கம்பத்திலே உயர்த்தி கட்டப்பட்டு, மேலே அப்படியே அந்தரத்திலே கட்டப்பட்டு, ஒரு காலை வெட்டி மறு கையை வெட்டி, மறு காலை வெட்டி மறு கையை வெட்டி மிக மிக கொடூரமான முறையில் இந்த பூமியிலே கொலை செய்யப்பட்ட ஒரு தாய் தான் ஃபிரவுனுடைய மனைவி. ஃபிரவுனுடைய மனைவி, அந்த மனைவி அல்லாஹு தஆலா ஈமான் கொண்டவர்களுக்கு முன்னுதாரணமாக அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். அருமைக்குரிய இஸ்லாமிய தாய்மார்களே, சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த வரலாறை நீட்டுவது நோக்கம் அல்ல. அவருடைய சுவண்டியான வாழ்க்கையை விட்டு விட்டு அவர் பிரிந்தது எதற்காக? ஒரே ஒரு வீட்டுக்காக. என்ன வீடு? யா அல்லாஹ், இந்த பூமியில் வருகின்ற துன்பம், இந்த பூமியில் வருகின்ற கஷ்டம், இந்த பூமியில் வருகின்ற கதைகள், இந்த பூமியில் வருகின்ற கேவலங்கள், இந்த பூமியில் வருகின்ற சோதனைகள், இந்த பூமியில் என்னை என்னுடைய கணவன் கொன்றாலும் எனக்கு பரவாயில்லை ரப்பே, எனக்கு சுவர்க்கத்தில் ஒரு வீடு வேண்டும், சுவர்க்கத்தில் ஒரு வீடு வேண்டும், அதற்காக எதையும் நான் இழக்க தயார். அடுத்த பெண் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இப்படி ஒரு சேவையை இந்த பூமியிலே ஆண்களால் செய்ய முடியுமா? என்ன சேவை, என்ன சேவை? ஒரு பெண்ணாக இருந்து திருமணம் முடிக்காமல் அல்லாஹ்வுடைய உதவிக்காக, அல்லாஹ்வுக்காக தன்னுடைய கற்பை அல்லாஹ்வுடைய பாதையிலே தாரை வாத்து கொடுத்து, விபச்சாரி என்ற பட்டத்தை சொல்லுவார்களே அந்த கேவலமான பேரை நான் சுமக்க வேண்டி வருமே என்று தெரிந்து கொண்டு ஒரு நபியை ஈண்டெடுத்த ஒரு தாய், இந்த சேவையை ஆண்களால் செய்ய முடியுமா?
இந்த சேவையை எந்த ஒரு ஆணாலும் செய்ய முடியுமா? முடியாது. மறுமை நாள் வரைக்கும் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சேவையை இந்த பூமியிலே செய்தது ஆண்களா பெண்களா? இஸ்லாமிய வளர்ச்சியில் அன்றிலிருந்து கடைசி வரைக்கும் இஸ்லாமிய வளர்ச்சிக்காக வேண்டி பாடுபட்டவர்கள் பெண்களாக இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நடிகார்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தாகி விடுகிறார்கள். மௌத்தாகுவதற்கு முதல் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு ஐமன் என்று சொல்லுகின்ற ஒரு நபித்தோழி, இவரிடத்திலே அல்லாஹுடைய தூதர் அடிக்கடி போவார்கள் வருவார்கள். அல்லாஹுடைய தூதர் மரணமாகிறார்கள். மரணித்ததற்கு பிறகு அல்லாஹுடைய தூதர் அடிக்கடி போய் வருவார்களே என்பதை நினைத்து அபுபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் இரண்டு பேருமாக சேர்ந்து உம்மு ஐமனுடைய வீட்டுக்கு போகிறார்கள். வாருங்கள் போவோம். அல்லாஹ்வுடைய தூதர் உயிரோடு இருந்த காலத்தில் அடிக்கடி உம்மு ஐமன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் போய் வருவார்கள். அந்த வீட்டிலே இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மறைந்து விட்டார்கள் அல்லவா, மரணித்து விட்டார்கள் அல்லவா, நாம் போய் அவரை பார்த்து வருவோம் வாங்கள் என்றார்கள். அந்த நேரத்தில் இரண்டு பேரும் உம்மு ஐமன் ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டுக்கு போகிறார்கள். அந்த நேரத்தில் உம்மு ஐமன் ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அபுபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களையும் கண்டபோது மாலமாலையாக அழ ஆரம்பிக்கிறார்கள். இரண்டு பேருடைய மனசிலும் கவலை ஏற்படுகிறது. அபுபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரதியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், தாயே தாயே கவலைப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த பூமியிலே வாழ்ந்த காலத்தில் ஒரு சிறந்த மனிதராக வாழ்ந்தார் அம்மா. அவர் மௌத்தாகிவிட்டார். நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் அவருக்கு நல்லது இருக்கிறது, நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்று சொன்ன போது அந்த தாயுடைய பதில் என்னவாக இருந்தது தெரியுமா? உமரே உமரே அபுபக்கரே ரலியல்லாஹு அன்ஹுமா, நான் ஏன் தெரியுமா அழுகிறேன்? எனக்கு தெரியும், இந்த பூமியிலே வாழ்ந்த சிறந்த மனிதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்விடத்திலே சிறப்பு இருக்கிறது என்று எனக்கு தெரியும். நான் ஏன் தெரியுமா அழுகிறேன்? ஏன் தெரியுமா கவலைப்படுகிறேன்? ஏன் தெரியுமா கண்ணீர் வடிக்கிறேன்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை விட்டு பிரிந்து விட்டார்கள், எங்களை விட்டு மௌத்தாகி விட்டார்கள். அவர்கள் மௌத்தாகியதற்கு பிற்பாடு இந்த பூமியிலே வகி வருவது கிடையாதே. வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு வகியை கொண்டு கொடுப்பது கிடையாதே. வகி நின்று விட்டது, மார்க்க முடிவடைந்து விட்டது, அதை நினைத்துத்தான் நான் அழுகிறேன் என்றார்கள். வகி நின்று விட்டது, வகி முடிவடைந்து விட்டது, அதை நினைத்துத்தான் நான் அழுகிறேன் என்றார்கள். நான் சும்மா கேட்கிறேன், அந்த தாயுடைய கவலை என்னவாக இருந்தது? அல்லாஹ்வுடைய தூதருடைய மறுவாழ்வை பற்றி அல்ல, வகி நின்று விட்டதே, வகி நின்று விட்டதே, மார்க்கத்துடைய வரவு, மார்க்கத்துடைய அந்த வகி நின்று விட்டது, அதை நினைத்துத்தான் நான் அழுகிறேன் என்றார்கள். நான் சும்மா கேட்கிறேன், தாய்மார்களே தாய்மார்களே, உங்களுக்கு எதிராக ஒரு ஹேண்ட்பில் வெளியாகி இருக்கிறது. இந்த ஊரிலே உள்ள உங்களுடைய சகோதரி, உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரி, உங்களுடைய மாமியுடைய மகள், உங்களுடைய சாட்சியுடைய மகள், அப்படித்தானே? உங்களுடைய உறவுகள் தானே? எப்படி பார்த்தாலும் இந்த கிராமத்திலே இருக்குகின்ற உங்களுடைய உறவுகளாகத்தான் இருப்பார்கள். நான் சும்மா கேட்கிறேன், அவர்கள் எல்லாம் அறியாத கொள்கைகள், அப்பாவித்தனமான மார்க்கம், இஸ்லாத்திலே இல்லாத செயல்கள், பிதாத்தான கொள்கைகள், இஸ்லாம் சொல்லாத வணக்க வழிபாடுகள், இஸ்லாம் சொல்லாத பண்பாடுகள், இஸ்லாம் சொல்லாத ஆடை கலாச்சாரங்கள், இஸ்லாம் சொல்லாத இபாதத்துக்கள், இஸ்லாம் சொல்லாத தொழுகைகள், வணக்க வழிபாடுகள் எல்லாமே செய்கிறார்களே, எல்லாமே செய்கிறார்களே. அன்று வகி வராது என்பதற்காக வேண்டி உம்மு ஐமன் அழுதார்கள். நான் சும்மா கேட்கிறேன், வகி இருக்கத்தக்கின, குர்ஆன் இருக்கத்தக்கின, சுன்னா இருக்கத்தக்கின, உங்களில் யாருக்காவது இந்த ஏகத்துவத்துக்கு எதிரான சகோதரிகளை பார்த்து ஒரு நாள் ரப்பே யா அல்லாஹ் இவர்களுக்கு ஹிதாயத்தை கொடு, யா அல்லாஹ் இவர்கள் மார்க்கத்தை அறியாமல் எங்களை எதிர்க்கிறார்கள் அல்லாஹ், அன்றோ உம்மு ஐமன் கவலைப்பட்டது வகி வராதது என்பதற்காக வேண்டி. இன்றைக்கு வகி இருக்கத்தக்கின, குர்ஆன் இருக்கத்தக்கின, சஹீஹான ஹதீஸ்கள் இருக்கத்தக்கின, இவர்களெல்லாம் தாண்டோண்டி தலைவர்
சாஹேப் இந்த மார்க்கத்தை கேவலப்படுத்துகின்ற விதத்தில் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் செய்யாததை சொல்லாததை அங்கீகரிக்காததை செய்கிறார்களே என்று ஒரு கவலைப்பட்ட ஒரு தாய், ஒரு உங்களுடைய சகோதரி, உங்களுடைய மனைவி, உங்களுடைய பிள்ளை யார் இருக்கிறார்கள்? யார் இருக்கிறார்கள்? யாருமே இல்லையே தோழர்களே. எங்களுடைய கவலை இந்த மார்க்கத்துடைய வளர்ச்சிக்காக இல்லை. அதே நேரம் உங்களுடைய காணியுடைய ஒரு பிரச்சனை என்றால், கணவனுடைய ஒரு பிரச்சனை என்றால், கடை பிரச்சனை என்றால், கடன் பிரச்சனை என்றால், மாலை பிரச்சனை என்றால், மின்னி பிரச்சனை என்றால், தண்ணி பிரச்சனை என்றால், கொச்சிக்கா சென்றை என்றால், போய் அதை தீர விசாரிப்பதற்கு நீங்கள் தயார்? என்னுடைய கணவனை பத்தி தப்பாக பேசினாயா? என்னுடைய பிள்ளையை பத்தி தப்பாக பேசினாயா? என்னுடைய வீட்டை பத்தி தப்பாக பேசினாயா? என்னுடைய காணியை அபகரித்துக் கொண்டாயா? என்னுடைய தண்ணியை மறித்துக் கொண்டாயா என்று பெண்களாக நீங்கள் சென்று அங்கே கேள்வி கேட்பதற்கு தயார்? அல்லாஹ்வுடைய மார்க்கம் அல்லவா, கஷ்டப்பட்ட ஒரு மார்க்கம் அல்லவா, பல உயிர்களை தியாகம் செய்து, பல மனைவிமார்களை விதவைகளாக்கி, பல குழந்தைகளை அனாதைகளாக்கி, பலருடைய இரத்தங்களும் பலருடைய சொத்து கணக்கான பூமிகளும் சொத்துக்களும் இழக்கப்பட்டு வளர்க்கப்பட்ட ஒரு மார்க்கம் அல்லவா? அந்த மார்க்கம் இன்று கொச்சைப்படுத்தப்படுகிறது. ஒரு சகோதரி, ஒரு சகோதரர் ஒரு நாளில் அவர்களை நினைத்து சுஜூதுல இருந்து, யா அல்லாஹ் இவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்து விடு என்று அழுத ஒரு உறவை காட்ட முடியுமா? அழுத ஒரு தாயை காட்ட முடியுமா? அழுத ஒரு சகோதரியை காட்ட முடியுமா? அழுத ஒரு கொள்கை சகோதரர்களை காட்ட முடியுமா? இல்லையே தோழர்களே, இல்லையே தோழர்களே. எங்களுடைய இஸ்லாத்துக்கான பங்களிப்பு என்ன இருக்கிறது யோசித்து பாருங்கள். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், சஹீஹுல் புகாரி 2880வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. லம்மா கான யௌமு உஹத், உஹதுடைய யுத்தம் நடந்த போது, அந்த யுத்தத்திலே முஸ்லிம்களுக்கு தோல்வி ஏற்பட்ட அந்த சந்தர்ப்பத்தில், அல்லாஹ்வுடைய தூதருடைய பல் உடைக்கப்பட்ட அந்த நேரத்தில், அல்லாஹ்வுடைய தூதருடைய கண்ணியமான முகத்திலே காபிர்களுடைய வாள் வெட்டினால் அவர் அணிந்திருந்த கவசத்தின் ஆணி அப்படியே அவருடைய மூஞ்சிலே பாய்ந்த அந்த நேரத்தில், எல்லா ஆண்களும் கொஞ்சம் கொஞ்சமாக யுத்தத்திலே இருந்து பின்வாங்க அவர்கள் நடந்த அந்த நேரத்திலே, அந்த 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 கஷ்டமான அந்த ஒரு நேரத்திலே, அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் கண்டேன் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களும் உம்மு சுலைம் ரழியல்லாஹு அன்ஹா அவர்களும் அவர்களுடைய ஆடையை உயர்த்தி பிடித்துக் கொண்டு அந்த உஹதுடைய யுத்தத்தில் காயப்பட்டு குற உயிருக்காக வேண்டி போராடி கொண்டு இருந்த அந்த கொள்கை சகோதரர்களுக்காக தன்னுடைய முதுகிலே தண்ணி பைகளை தூக்கி சுமந்து கொண்டு அவர்களுடைய ஆடைகளை எல்லாம் உயர்த்தி பிடித்துக் கொண்டு அந்த யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட வெட்டப்பட்ட உயிருக்காக வேண்டி போராடி கொண்டு இருந்த தண்ணீர் சொட்டுக்காக வேண்டி இயங்கிக் கொண்டிருந்த அந்த கொள்கை சகோதரர்களுக்காக வேண்டி எங்களுடைய அருமை தாயார் உம்மஹாத்துல் முஃமினீன் அல்லாஹ்வுடைய தூதருடைய பாசத்தின் மனைவி ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய முதுகிலே நீர் பையை தூக்கி வைத்துக் கொண்டு உம்மு சுலைம் ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய முதுகிலே நீரை தூக்கி கொண்டு உயிருக்காக வேண்டி போராடி கொண்டிருந்த உயிரை விடுகின்ற சந்தர்ப்பத்திலே தண்ணீருக்காக வேண்டி இயங்கிக் கொண்டிருந்த அந்த சஹாபாக்களுக்கு மருந்து போடுவதும் தண்ணீர் கொடுப்பதும் கொல்லப்பட்ட பொடி கொல்லப்பட்ட உடம்புகளை தூக்கி மதீனாவின் பக்கம் எடுத்து செல்லுகின்ற தாதிமார்களாக வைத்தியர்களாக உதவி செய்யக்கூடியவர்களாக அன்றைக்கு வாழ்ந்த பெண்ணினம் அந்த ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா, அந்த உம்மு சுலைம் ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் யார் அவர்கள்? சுவர்க்கவாதிகள். அந்த சுவர்க்கவாதிகள் இந்த மார்க்கத்தை வளர்ப்பதற்கு என்ன கஷ்டப்பட்டார்களாம்? தன்னுடைய தோளிலே தண்ணீர் பைகளை தூக்கி கொண்டு யுத்தத்திலே உயிருக்காக வேண்டி தண்ணீருக்காக வேண்டி போராடி கொண்டிருந்த அவர்களுடைய உடம்புகளை உதவி செய்வதற்காக காயத்துக்கு மருந்து போடுவதற்காக உயிர் பிரிந்த உடம்புகளை தூக்கி எடுத்து மதீனாவுக்கு கொண்டு போகின்ற பணிவிடைகளில் ஈடுபடுவதை நான் கண்டேன். எப்படி ஈடுபட்டார்கள்?
எப்படி ஈடுபட்டார்கள்? அவர்களுடைய ஆடைகளை தூக்கிக் கொண்டு அவர்களுடைய கெண்டி அரணைகள் கால்களிலே போட்டிருந்த அந்த அரணைகள் தெரிகின்ற அளவுக்கு யுத்தகலத்திலே ஓடி திரிந்தார்கள் என்றால், நான் சும்மா கேட்கிறேன், இன்றைக்கு இந்த இஜித்திமாவுக்கு வருகின்ற பெண்கள் நடத்தை கெட்டவர்கள் என்றால், ஜும்மாவுக்கு இந்த பள்ளி வாயிலே வருகின்ற பெண்கள் நடத்தை கெட்டவர்களும், இந்த பள்ளியிலே தொழுகின்ற ஆண்கள் நடத்தை கெட்டவர்களும் என்றால், நான் சும்மா கேட்கிறேன், யுத்தகலம் தோழர்களே, அல்லாஹ்வுடைய எதிரியை சந்திக்குகின்ற நேரம் யாருடைய வால் முந்துதோ அவன் வெற்றி, யாருடைய கழுத்திலே படுகிறதோ அவர் ஷஹீத். அப்படிப்பட்ட அந்த யுத்தகலத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய ஆடையை தூக்கி பிடித்துக் கொண்டு, உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய ஆடையை தூக்கி பிடித்துக் கொண்டு அந்த யுத்தத்திலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்தார்கள் என்றால், உங்களுடைய பார்வையில் அந்த ஹேண்ட்பில் அடித்த சகோதரர்களை நான் கேட்கிறேன், உங்களுடைய பார்வையில் இந்த கண்ணியமான ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் யார்? இந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் யார்? அவர்கள் போனது பள்ளி வாசலுக்கு அல்ல, சுஜூது செய்வதற்கு அல்ல, ஜும்மாவுக்கு அல்ல, தொழுவதற்கு அல்ல, நோன்பு பிடிப்பதற்கு அல்ல. அவர்கள் போனது காபிர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் ஏகத்துவத்துக்கும் ஏகத்துவத்தின் எதிரிகளுக்கான அந்த காபிர்களுடைய யுத்த களத்திலே அவர்கள் சந்தித்த வரலாறுகள் என்றால், இன்றைக்கு பள்ளிக்கு வருகின்ற இந்த ஏகத்துவ பள்ளிக்கு வருகின்ற பெண்கள் உங்களுடைய பார்வையிலே நடத்தை கெட்டவர்கள் என்றால், அன்றைக்கு யுத்தகலத்திலே கலந்து கொண்ட அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் யார்? அன்றைக்கு யுத்தகலத்திலே அந்த காயப்பட்டவர்களுக்கு தாதி வேலை செய்த அந்த உம்மு சுலைம் உங்களுடைய பார்வையில் யார்? அந்த பெண்ணை நீங்கள் மோசமானவர்கள் என்று சொல்ல வந்தால் பரவாயில்லை, நாங்களும் மோசமானவர்கள் என்பதை ஏற்றுக்கொள்வதில் எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. அந்த தாயை நீங்கள் அப்படி பார்க்கிறீர்களா? இன்றைக்கு ஏதோ மார்க்கம் தெரியாமல் எங்களுக்கு தெரிந்தவர்கள் நாங்கள், மாஷா அல்லாஹ் கொள்கையை அறிந்ததற்கு பிறகு எங்களுடைய ஏகத்துவத்தின் பெண்கள் அபாயா அணிந்து, இஸ்கா அணிந்து, ஃபர்தா அணிந்து, பிதாத் இல்லாமல் ஷிர்க் இல்லாமல் இந்த பள்ளியிலே தொழ வருவதை உங்களால் பார்த்து கொண்டு உங்களுடைய ஈகோ விடுவது இல்லை என்றால், அவர்கள் யார், இவர்கள் யார் என்பதை இந்த நேரத்தில் நீங்கள் சிந்தித்து செயலாற்ற வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது என்பதை ஒரு கணம் புரிந்து கொள்ள வேண்டும். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய வளர்ச்சிக்கு பெண்கள் செய்த பங்களிப்பு என்ன தெரியுமா? உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், இந்த தாயை பொறுத்த மட்டில் பத்ர் யுத்தம் அல்லது உஹத் யுத்தம் என்று நான் நினைக்கிறேன், இந்த யுத்தத்தில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் மிக மிக கொஞ்ச பேரோடு யுத்தம் செய்த யுத்தம் அந்த பத்ர் யுத்தம். கிட்டத்தட்ட 300 சஹாபாக்கள், இந்த தாய்க்கு ஒரு மகன் இருந்தார் ஹராம் ரலியல்லாஹு அவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் யுத்தத்துக்கு ஆக்கல் வேண்டும் என்று சொன்ன போது தன்னுடைய ஈரக் கொழுந்து தான் பெற்றெடுத்து வளர்த்த மகன் அவரை தூக்கி, யா ரசூலுல்லாஹ், என்னுடைய மகன் ஹராம் இருக்கிறார், அவரை நீங்கள் இந்த யுத்தத்துக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கொடுத்த ஒரு தாய், அந்த மகன் வீட்டிலே இருந்து புறப்பட்டு அந்த யுத்தத்துக்கு போனவர், வருகிற போது உயிர் திரும்பி வரவில்லை, சடலமாக ஜனாசாவாக ஷஹீதாகத்தான் வந்தார். இந்த உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் போய் கேட்டார்கள் ஒரு நாள், யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, பத்ர் யுத்தம் நடக்குகின்ற அந்த நேரம், அந்த இக்கட்டான அந்த சூழல், இந்த யுத்தத்துக்கு உதவி செய்யுங்கள், உதவி செய்யுங்கள், உதவி செய்யுங்கள் என்று நீங்கள் கேட்ட போது, என்னுடைய ஈர கொழுந்து, நான் பெற்றெடுத்து வளர்த்த மகன், பாசமாக வளர்த்தெடுத்த என்னுடைய ஈர கொழுந்து ஹராமை தூக்கி நான் தந்தேன் யா ரசூலுல்லாஹ், நான் தந்தேன் யா ரசூலுல்லாஹ், அவர் போனவர் திரும்பி என்னுடைய வீட்டுக்கு உயிரோடு வரவில்லை யா ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு ஒன்று தெரிய வேண்டும், என்னுடைய மகன் ஹராம் ரலியல்லாஹு அவர்கள் அந்த யுத்தத்திலே கொல்லப்பட்டார், பரவாயில்லை, அவர் எங்கே இருக்கிறார் யா ரசூலுல்லாஹ், அவர் எங்கே இருக்கிறார்? சுவர்க்கத்தில் இருக்கிறார் என்றால் நான் சந்தோஷப்பட்டுக் கொள்வேன் யா ரசூலுல்லாஹ், வேறு எங்கேயாவது என்றால் என்னால் சந்தோஷப்பட முடியாது யா ரசூலுல்லாஹ், என்னுடைய மகன் எங்கே இருக்கிறார் சொல்லுங்கள் யா ரசூலுல்லாஹ் என்று கேட்ட போது,
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உம்மு ஹராமே, சுவர்க்கத்தை பற்றி நீ என்ன நினைக்கிறாய்? சுவர்க்கத்துடைய படித்தரங்கள் இப்படி 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 எல்லாம் இருக்கிறது. அப்படிப்பட்ட படித்தரங்களில் உன்னுடைய மகன் ஹராம் ரழியல்லாஹு அன்ஹு உயர்ந்த படித்தரத்தில், உயர்ந்த சுவர்க்கத்தில் உன்னுடைய மகன் இருக்கிறார், உனக்கு அது சந்தோஷம் இல்லையா என்றார்கள். இந்த தாயுடைய வீட்டுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அடிக்கடி போய் வருவார்கள். உம்மு ஹராம் ரழியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அடிக்கடி போய் வருவார்கள். சஹீஹுல் புகாரி 2887 ஹதீஸ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் போய் அல்லாஹ்வுடைய தூதர் அப்படியே உம்மு ஹராம் ரழியல்லாஹு அன்ஹு வீட்டிலே அப்படியே சாய்ந்து தூங்குகிறார்கள். சாய்ந்து தூங்கிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லஹிக்க சிரிக்கிறார்கள். ஃபகாலத் உம்மு ஹராம் ரழியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், லிம தல்ஹக்கு யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே வந்தீர்கள், சாய்ந்து உட்கார்ந்தீர்கள், தூங்கினீர்கள், ஏன் யா ரசூலுல்லாஹ் சிரிக்கிறீர்கள், தூங்கி ஏன் சிரிக்கிறீர்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் ஒரு கனவு கண்டேன், நான் ஒரு கனவு கண்டேன், அந்த கனவிலே என்னுடைய உம்மத்தில் இருந்து சில மனிதர்கள் கடல் போர் செய்கிறார்கள். அந்த கடல் போரிலே ஷஹீதாகிறவர்கள், அவர்களுக்கு உதாரணம் என்ன தெரியுமா? கட்டில்களிலே சாய்ந்து தூங்குகின்ற அரசர்களுக்கு அரசர்களை போன்றவர்கள் அவர்கள். உடனே உம்மு ஹராம் ரழியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், மகனை ஆரம்பத்திலே பத்ரு யுத்தத்துக்காக கொடுத்த தாய், அல்லாஹ்வுடைய தூதர் சிரித்த சிரிப்பை பார்த்து காரணம் கேட்ட போது அல்லாஹ்வுடைய தூதரிடம் சொல்லுகிறார்கள், யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர்களே, அல்லாஹ்வுடைய தூதரே, அதுல்லாஹ் ஐயஜலனி மின்ஹும், அந்த சுவர்க்கவாதிகளில் அந்த கடல் யுத்தத்தில் கலந்து கொண்டு ஷஹீதாகின்ற ஒரு பெண்ணாக நான் இருக்க வேண்டும் யா ரசூலுல்லாஹ், எனக்காக நீங்கள் துவா செய்யுங்களேன் என்று சொன்னபோது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹும்ம ஜஅல்ஹா மின்ஹும், யா அல்லாஹ், இந்த உம்மு ஹராமை அந்த கடல் யுத்தத்தில் கலந்து கொண்டுகின்ற ஒரு தாயாக நீ பொருந்திக் கொள்வாயாக. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தாகியதற்கு பிறகு இந்த யுத்தம் நடக்கிறது. அவருடைய ஆசை என்ன? மகன் ஷஹீதாகி சுவர்க்கத்திலே இருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், கடல் யுத்தம் நடக்கும், அதிலே மௌத்தாகிறவர்கள் அரசர்கள் கட்டில்களிலே சாய்ந்திருப்பதை போல இருப்பார்கள். அந்த ஒரு ஆசை, நான் இருக்க வேண்டும், துவா செய்யுங்கள் யா ரசூலுல்லாஹ், அந்த மின்ஹும் நீங்கள் அதிலே ஒருவர். அந்த கடல் யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்தத்திலே போய் அவர் கலந்து கொண்டு திரும்பி வருகிற போது, அவருடைய வாகனத்திலே ஏறுகிற போது அவர் வழிக்கு விழுந்து அந்த இடத்திலே ஷஹீதாகிறார். தோழர்களே, இஸ்லாத்துடைய வளர்ச்சிக்காக பாடுபட்டவர்கள் கூட அந்த யுத்தத்திலே கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை, அதிலே தான் மரணிக்கப் போகப் போகின்றேன் என்ற அந்த உண்மையான எண்ணத்தோடு அவர்கள் கலந்து கொண்டார்களாக இருந்தால் எந்த அளவுக்கு அவருடைய உள்ளங்களும் அவருடைய இந்த மார்க்கத்திலே உள்ள அன்பும் பற்றும் பாசமும் இருந்திருக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதே நேரம் பெண்களை பொறுத்தமட்டில் ஒன்றை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மார்க்கத்துக்காக வேண்டி, மார்க்கத்துடைய வளர்ச்சிக்காக வேண்டி சேவை செய்த ஒரு பெண் தான் அஸ்மா பிந்து யசீத் ரழியல்லாஹு அன்ஹா என்று சொல்லுகின்ற ஒரு பெண். இந்த பெண்ணை பொறுத்தமட்டில் நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இவருடைய வாழ்க்கையின் பல அர்த்தங்கள், இவருடைய வாழ்க்கையின் பல கட்டங்கள் நிறைய தியாகங்களை கொண்டிருந்தது என்பதை நாங்கள் மறந்துவிட முடியாது. அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த தாய் ஒரு வித்தியாசமான ஒரு தாயாக அன்று இருந்த சஹாபாக்களுக்கு மத்தியிலே வாழ்ந்தவர். இவரை பொறுத்தமட்டில் ஒரு பேச்சாற்றல், கேள்வி கேட்குகின்ற தன்மை, தட்டி கேட்குகின்ற உணர்வுகளோடு வாழ்ந்த ஒரு தாய் தான் இந்த அஸ்மா பிந்து யசீத் ரழியல்லாஹு அன்ஹா என்று சொல்லுகின்ற தாய். இவர்தான் தலாக்குடைய இத்தா, தாங்கள் எல்லாம் ஆண்கள் எங்களை திருமணம் செய்து விரும்பினால் வைத்துக் கொள்கிறார்கள், விருப்பமில்லை என்றால் விடுதலை செய்கிறார்கள், அப்படி அல்ல, எங்களுக்கும் என்ற உரிமை வேண்டும் என்று போராடிய ஒரு தாய் பெண்ணினத்தைச் சேர்ந்த அந்த அஸ்மா என்று சொல்லுகின்ற ஒரு பெண் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடிகிறது. அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நீங்கள் இன்னும் ஒரு தாயை கேள்விப்பட்டிருப்பீர்கள். உம்மு குல்தும் பிந்த் உக்பா என்று சொல்லுகின்ற ஒரு தாய். இந்த தாயை பொறுத்தமட்டில் இவரை பொறுத்தமட்டில்
இஸ்லாத்துக்காக வேண்டி நிறைய சேவைகள் செய்த ஒரு தாய். இவர் மதீனாவிலே அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவிலே இருக்கிற போது மக்காவிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு தாய். எங்களுக்கு தெரியும் ஹுதைபியா உடன்படிக்கை என்று சொல்லுகின்ற பெரிய வரலாறு, அந்த வரலாறு இந்த இடத்தில் பேச வேண்டும், ஆனால் முடியாது. அப்படிப்பட்ட அந்த வரலாறிலே, அப்படிப்பட்ட அந்த ஒரு ஒப்பந்தத்தில், அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒரு ஒப்பந்தம் என்ன, யாரெல்லாம் மதீனாவில் இருந்து வருகிறார்களோ அவர்களை நாங்கள் திரும்ப அனுப்ப மாட்டோம், யாரெல்லாம் மக்காவிலே இருந்து வருகிறார்களோ அவர்களை நீங்கள் திரும்ப அனுப்ப வேண்டும் என்று அந்த காவிர்கள் போட்ட ஒப்பந்தத்துக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஏற்றுக்கொண்டார்கள். இந்த நேரத்திலே ஒப்பந்தம் நடக்கிற போது ஒரு நபித்தோழர் அந்த இடத்திலே வந்து அடி வாங்கி சங்கிலிகளினால் பிழைக்கப்பட்ட போது அவரை அப்படியே அல்லாஹ்வுடைய தூதர் போங்கல் என்று வழி அனுப்பி வைத்தார்கள். இந்த தாய் இஸ்லாத்தை மக்கா மாநகரத்திலே ஏற்றுக்கொள்கிறார். இவருடைய குடும்பத்தில் இவருக்கு மட்டும்தான் ஹிதாயத் என்று சொல்லுகின்ற ஒளி கிடைத்தது. இந்த தாய் அடிக்கடி கவலைப்படுவார், எப்படியாவது நான் அல்லாஹ்வுடைய தூதரோடு போய் சேர வேண்டும், எப்படியாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நான் வாழ வேண்டும் என்ற ஆசையோடு இவர் என்ன செய்யலாம் என்று காத்துக்கொண்டு, இவருக்கு ஒரு தோட்டம் இருந்தது, தன்ஈம் என்று சொல்லுகின்ற ஒரு இடத்தில் ஒரு தோட்டம் இருந்தது. அந்த தோட்டத்தை வளமையாக வந்து பார்ப்பதை போல பார்த்து பார்த்து போய் ஒரு நாள் அப்படியே தோட்டத்துக்கு வந்தவ அல்லாஹ்வுடைய தூதர் இருக்குகின்ற மதீனமா நகருக்கு போய் மதீனமா நகரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய மனைவி உம்மு சலமா ரழியல்லாஹு வீட்டிலே போய் தன்னுடைய நிலைமையை பற்றி சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் என்னை வந்து பார்த்தால் நிச்சயமாக என்னை மதீனாவுக்கு திருப்பி அனுப்புவார்கள், மக்காவுக்கு திருப்பி அனுப்புவார்கள், என்னை திருப்பி அனுப்ப நீங்கள் விட்டுவிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் என்னை திருப்பி அனுப்பினால் அங்கே எனக்கு வாழ முடியாது, அவ்வளவு உக்கட்டான கஷ்டமான ஒரு சூழல் எனக்கு இருக்கிறது என்று முறைப்பாடு செய்கிற போதுதான் மக்கா மாநகரத்திலே இருந்து அவருடைய வீட்டிலே இருந்து உம்மு குல்சும் பின்த் உக்பாவுடைய வீட்டிலே இருந்து அவருடைய சகோதரனும் சகோதரியும் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்து கேட்கிறார்கள், முஹம்மதே, எங்களுடைய சகோதரி உங்களுடைய இல்லத்திலே இருக்கிறார், நீங்கள் போட்ட ஹுதைபியா உடன்படிக்கை இன்னும் இருக்கிறது, அந்த உடன்படிக்கையின் பிரகாரம் எங்களுடைய சகோதரியை நீங்கள் தந்துவிட வேண்டும் என்று சொன்ன போது அந்த தாய் சொல்லி எழுத வரலாறு என்ன தெரியுமா, யார சொல்லுல்லா, அல்லாஹ்வுடைய தூதரே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை திருப்பி அனுப்பி விடாதீர்கள், யார சொல்லுல்லா, அல்லாஹ்வுடைய தூதரை என்னை நீங்கள் திருப்பி அனுப்பி விடாதீர்கள், என்னை நீங்கள் திருப்பி அனுப்பினால் அந்த இடத்திலே போய் என்னால் வாழ முடியாது யார சொல்லுல்லா என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதரிடம் அழுத போதுதான் அல்லாஹு தஆலா அந்த தாயுடைய அழுகையின் பெருமதி என்ன தெரியுமா, ஏழாவது வானத்திலே இருந்து சூரத்துல் முந்தஹினா 60வது அத்தியாயத்தின் 10வது வசனத்தை இறைவன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி வைக்கிறான். யா ஐயுஹல்லதீனா ஆமனூ இதா ஜாஅக்குமுல் முஃமினாத்து முஹாஜிராத், ஹிஜ்ரத் செய்து மூமினான பெண்கள் வந்தால் அவர்களுடைய ஈமானை நீங்கள் பரீட்சித்து பார்த்து நீங்கள் எடுவுங்கள், அவர்களை நீங்கள் திருப்பி அனுப்பக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணை நான் திருப்பி அனுப்ப மாட்டேன் என்று சொல்லி அந்த இஸ்லாத்துடைய சூழலிலே அந்த பெண்களுடைய வாழ்வு எந்த அளவுக்கு விவேகத்தோடு உற்சாகத்தோடு குடும்பம் கோத்திரம் ஊர் உறவு எல்லாவற்றையும் இழந்து இந்த இஸ்லாத்திலே அவர்கள் வாழ ஆசைப்பட்டவர்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளை அல்லாஹ்வுடைய நடிகார்கள் இது போன்று நிறைய தாய்மார்களுடைய வரலாறுகள், அஸ்மா பிந்து யசீத் ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள், உம்மு சலமா, அதே போன்று உம்மு குல்தும் பின்த் உக்பா என்ற நிறைய நபித்தோழர்களுடைய வரலாறுகள் இருந்தாலும் நேரம் இடம் கொடுக்காது சுருக்கமாக ஒரு செய்தியை சொல்லி இந்த நேரத்திலே நான் நிறைவு செய்கிறேன். இந்த காலத்திலும் இந்த இஸ்லாத்துக்காக வேண்டி பங்கு கொண்ட பெண்கள் இந்த பூமியிலே இல்லாமல் இல்லை. எந்த அளவுக்கு என்றால் அமெரிக்காவின் கல்போனியா என்று சொல்லுகின்ற ஒரு இடத்திலே ஹிஜாப் அணிந்த ஒரு பெண்ணை, அதாவது ஷைமா அல் அவாதி என்று சொல்லுகின்ற ஒரு பெண், இஸ்லாத்தை பிடிக்காத ஒரு மனிதனினால் நீதிமன்றத்திலே வைத்து குத்தப்பட்டு அங்கே அவருடைய உயிர் பிரிந்த வரலாறு மிக மிக அண்மை காலத்திலே நடந்த வரலாறு. என்ன காரணம் சொல்லுங்கள், ஹிஜாப் அணிந்ததற்காக வேண்டி இஸ்லாத்தை பிடிக்காத ஒரு மனிதனினால் குத்தப்பட்ட போது அமெரிக்காவிலே உள்ள இஸ்லாத்தை எதிர்த்த 10 லட்சம் பெண்கள் இந்த ஷைமா அல் அவாதி என்று சொல்லுகின்ற பெண்ணை நீதிமன்றத்திலே வைத்து குத்தியதற்காக, கொலை செய்ததற்காக
காபிரான சகோதரிகள் 10 லட்சம் சகோதரிகள் இஸ்காஃப் அணிந்து அந்த பெண்ணுக்கு சமத்துவம் நீதி நியாயம் அந்த பெண்ணுடைய குலைக்கான தீர்வு வர வேண்டும் என்று இந்த காலத்திலும் போராட்டம் நடத்தக்கூடிய பெண்கள் இல்லாமல் இல்லை என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது அருமைக்குரிய இஸ்லாமிய தாய்மார்களே சகோதரிகளே அதே போன்றுதான் இந்த நேரத்திலே ஒரு ஒரு விஷயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தவக்குல் கர்மானி என்று சொல்லுகின்ற ஒரு பெண் இவரை பொறுத்தமட்டில் நோபல் பரிசு என்பது உலகளாவிய ரீதியிலே பாராட்டத்தக்க ஒரு பரிசு அந்த பரிசை இந்த தவக்குல் கர்மானி என்று சொல்லுகின்ற பெண் வாங்கிய போது இஸ்கா பணிந்து நோபல் பரிசை கொடுப்பது முஸ்லிம்கள் அல்ல மாற்று மத சகோதரர்கள் இஸ்கா பணிந்து அந்த பரிசை மேடையிலே வாங்குகிறார் அந்த நேரத்தில் பத்திரிகை மாநாடுகளிலே உள்ள ஒரு பத்திரிகையாளர் ஒரு கேள்வியை கேட்கிறார் தவக்குல் கர்மானி அவர்களே இந்த பெரிய மாநாட்டில் இந்த ஒரு நோபல் பரிசை வாங்குகின்ற நீங்கள் இந்த ஒரு மாநாட்டிலே ஏன் நீங்கள் ஹிஜாப் அணிந்து இந்த நோபல் பரிசை நீங்கள் வாங்கினீர்கள் என்று சொன்னபோது அந்த தாயுடைய பதில் என்னவாக இருந்தது தெரியுமா ஆதி மனிதர் இந்த பூமியிலே பிறந்தபோது ஆடை இல்லாமல் பிறந்தார் ஆடை இல்லாமல் வாழ்ந்தார்கள் பிறகு மருவி காலங்கள் மருவி இலைகளால் மறைக்க தோங்கினார்கள் அறிவு வளர வளர நூல்களினால் அப்படியே ஆடையை அவர்கள் தயாரித்து கொண்டு அறிவுடைய உச்சகட்டத்துக்கு போனார்கள் இந்த காலத்திலே ஆடைகள் குறைகிறது என்பது என்றால் ஆடை கொஞ்சம் கொஞ்சமாக குறைகிறது என்றால் அறிவுடைய பின்னால் அறிவு எப்படி வளர்ந்ததோ அந்த அறிவுடைய பின்னை நோக்கி பிற்காலத்துக்கு மக்கள் செல்லுகிறார்கள் என்பது அர்த்தம் அதனால் இந்த ஆடை எங்களுக்கு அறிவுடைய உச்சகட்டத்தை எடுத்து காட்டுகிறது ஆரம்பத்தில் ஆடையற்றவன் அறிவு இல்லாமல் வாழ்ந்ததை போல அறிவுடைய வளர்ச்சி ஆடையோடு வாழ வேண்டும் என்பதை எங்களுக்கு தூண்டுகிறது இந்த நேத்தையில் எனக்கு ஒரு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி எனக்கு ஞாபகம் வருகிறது என்றால் என்ன செய்தி தெரியுமா ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறார்கள் ஒரு பெண் ஓடோடி வந்து யா ரசூலல்லா அல்லாஹ்வுடைய தூதரே எனக்காக துஆ செய்யுங்கள் யா ரசூலல்லா ஏனம்மா ஏன் உனக்கு துஆ செய்ய வேண்டும் யா ரசூலல்லா அல்லாஹ்வுடைய தூதரே நான் எனக்கு ஒரு நோய் ஏற்படுகிறது அந்த நோய் எனக்கு ஏற்பட்டால் எனக்கு அப்படியே உடம்பிலே உள்ள ஆடைகள் எல்லாம் என்னை அறியாமல் அப்படியே மேல் நோக்கி வருகிறது யா ரசூலல்லா எனக்காக நீங்கள் துஆ செய்யுங்கள் யா ரசூலல்லா என்று சொன்ன போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் தாயே நீ பொறுமையாக இருந்தால் உனக்கு சுவர்க்கம் இருக்கிறது அந்த பெண் சொன்ன வார்த்தை யா ரசூலல்லா அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு வருகின்ற நோய் இருக்கிறதே எனக்கு வருகின்ற அந்த வலிப்பு இருக்கிறதே அந்த வலிப்பை நான் சுவர்க்கத்துக்காக தாங்கிக் கொள்வேன் யா ரசூலல்லா சுவர்க்கம் வேண்டும் என்பதற்காக எனக்கு வருகின்ற நோயை நான் அப்படியே அடக்கிக் கொள்வேன் யா ரசூலல்லா யா ரசூலல்லா நீங்கள் எனக்காக துஆ செய்யுங்கள் அந்த வலிப்பு நோய் வந்தபோது என்னுடைய ஆடைகள் எல்லாம் பறக்கிறதே என்னுடைய மானம் காத்தோடு போகிறதே என்னுடைய ஆடை பறக்காமல் இருக்க வேண்டும் யாரும் சொல்லலா அந்த ஆடை பறக்காமல் இருப்பதற்காக எனக்காக நீங்கள் துஆ செய்யுங்கள் என்று அந்த பெண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில் வேண்டிக் கொண்டார் என்று அந்த மாநாட்டிலே பத்திரிகையாளர் மாநாட்டிலே அந்த பெண்மணி சொன்னார்களாக இருந்தால் இன்றும் இஸ்லாமிய வளர்ச்சியில் பெண்கள் பின்னால் இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது மிக அண்மையிலே சவுதி அரேபியாவிலே நடந்த ஒரு சம்பவம் ஃபேஸ்புக்கிலே அது உண்மை தகவல் என்று பரபரப்பாக ஆங்கிலத்திலே எழுதப்பட்டது தமிழில் கூட மொழிபெயர்க்கப்பட்டது ஒரு திருமண பெண் என்ன ஆசையோடு இருப்பான் சொல்லுங்கள் ஒரு ஆண் என்ன ஆசையோடு இருப்பான் சொல்லுங்கள் அந்த திருமண பெண் அலங்கரிக்கப்பட்டு தன்னுடைய மாப்பிள்ளையுடைய வீட்டுக்கு போவதற்காக வேண்டி பெண் என்றால் அதுவும் அரபு உலகத்தில் ஒரு பெண் என்றால் அவர்களுடைய பணம் அவருடைய பட்டம் அவர்களுடைய எவ்வளவு எப்படி அவர்கள் மேல் நோக்கி இருக்கின்றவர்கள் அப்படி அழகாக உடுத்தாட்டப்பட்டு மோத்துக்கெல்லாம் மேக்கப் போடப்பட்டு அந்த பெண் தன்னுடைய மாப்பிள்ளையுடைய வீட்டுக்கு போகின்ற நேரம் அந்த நேரத்தில் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொல்லுகின்ற அல்லாஹுடைய கட்டளை பாங்கு ஒலிக்கிறது பாங்கு கேட்கிறது உடனே உம்மா பிள்ளையை வந்து அவசரமாக எடு உனக்காக நிறைய பேர் காத்திருக்கிறார்கள்
மாப்பிளை வீட்டிலே இருந்து காத்து கொண்டிருக்கிறார்கள். மகளே அவசரமாக புறப்பட்டு வா என்று சொன்னபோது புறப்பட்ட அந்த சகோதரி, புறப்பட்ட அந்த மணப்பெண், மணப்பெண் அந்த நேத்தையில் உம்மாவை பார்த்து சொன்னால், உம்மா மன்னித்து கொள்ள வேண்டும், என்னால் அவசரமாக வர முடியாது, அல்லாஹ் அக்பர் என்று வாங்கு கேட்கிறது, நான் தொழுது விட்டுத்தான் நான் வருவேன் என்று சொன்ன போது உம்மா சொன்னார், மகளே நீ தொழுதால் உன்னுடைய முகத்திலே இருக்குகின்ற மேக்கப் அப்படியே அழிபட்டு போய்விடும், உன்னை மாப்பிள்ளை எல்லாம் அசிங்கமான ஒரு பெண் என்று சொல்வார்கள், குடும்பம் ஊர் எல்லாரும் பார்த்து உன்னை அழகில்லாத ஒரு பெண்கள் என்று சொல்வார்கள். அந்த நேத்தையில் மணப்பெண் தன்னுடைய மனசோடு போராட்டத்தை நடத்துகிறாள். அந்த மணப்பெண் சொன்ன பதில் என்ன தெரியுமா? உம்மா, இந்த பூமியிலே என்னுடைய மாப்பிள்ளை என்னை அழகற்றவள் என்று சொல்லி என்னுடைய ரப்பு என்னை அழகானவனாக பார்த்தால் அது போதும். இந்த பூமியிலே என்னுடைய உறவுகள், என்னுடைய சகோதரிகள், என்னுடைய குடும்பம், இந்த ஊரிலே உள்ள பெண்கள் என்னை நான் மேக்கப் இல்லாமல் அசிங்கமானவர்கள் என்று சொல்லி என்னை பார்த்தால் அது எனக்கு கவலை கிடையாது. என்னை படைத்த ரப்புல் ஆலமீன் இந்த தொழுகையினூடாக, இந்த உதுவினூடாக என்னை அழகானவன் என்று என்னை பார்த்தால் அது எனக்கு போதும் தாயே. உம்மா கூடிய மட்டிலும் கதைத்து பார்க்கிறார், மகளே தயவு செய்து அப்படி செய்யாதே, பிறகு அங்கே போய் தொழுதுகொள், அங்கே போய் என்னுடைய இபாதத்தை அமைத்துக்கொள், முகத்தை கழுகாதே, உது செய்யாதே என்று உம்மா சொன்ன போது மணப்பெண்ணுக்கு எவ்வளவெல்லாம் ஆசை இருக்கும், எப்படி உடுக்க வேண்டும் என்று இருக்கும். அந்த பெண், இல்லை உம்மா மன்னித்துக் கொள்ள வேண்டும், என்னால் வர முடியாது, நான் தொழுது விட்டு தான் வருவேன் என்று சொல்லி உம்மா ஆத்திரத்தில் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள் என்று சொல்லிவிட்டு உம்மா போகிறார். பிள்ளை உது செய்கிறது, மேக்கப் கரைந்து ஓடுகிறது, மோத்திலே பூசப்பட்ட ஃபேஷியல் கரைந்து ஓடுகிறது. உது செய்து கொண்டு பிள்ளை தொழுகிறது. மிக நீண்ட நேரம் சுஜூதிலே பிள்ளை இருந்து கொண்டிருக்கிறது. உம்மா வருகிறார், பிள்ளையை காணவில்லையே, என்ன செய்கிறது பிள்ளை, இன்னும் அவசரமாக எடுக்கவில்லையா அவள் என்று உம்மா ஓடோடி வந்து பிள்ளையை, சுஜூதிலே இருக்குகின்ற பிள்ளையை தட்டிய போது அந்த சகோதரி, மணப்பெண்ணுக்காக தயாராகி அந்த சகோதரி, அந்த ரப்புல் ஆலமீன் என்னை அழகாக பார்க்க வேண்டும் என்று, எந்த ரப்புடைய திருவந்தனத்தை நான் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாலோ அந்த சகோதரி அல்லாஹு அக்பர் சுஜூதிலே இருந்த போது அவளுடைய உயிர் பிரிந்து அல்லாஹுவின் பக்கம் அந்த மணப்பெண் அழைத்து செல்லப்படுகிறார் என்று சொல்லுகின்ற ஒரு சோகமான வரலாறை மிக அண்மையிலே வாசிக்க கிடைத்தது. நான் சும்மா கேட்கிறேன், அருமைக்குரிய இஸ்லாமிய தாய்மார்களே, சகோதரிகளே, எங்களால் யுத்தம் செய்ய முடியாது, எங்களால் பேச முடியாது, எங்களுடைய மார்க்கத்தை எதிர்ப்பவர்களை எங்களால் எதிர்த்து கொச்சைப்படுத்த, எங்களால் எதிர்த்து அவர்களை தட்டி கேட்க முடியாது. நான் சும்மா கேட்கிறேன், அருமை தாயே, அருமை சகோதரியே, இஸ்லாமிய உணர்வை சுமந்த பெண்ணே, நான் சும்மா கேட்கிறேன், ஒரு நேரம் அஞ்சு நேர தொழுகையை அல்லாஹ் அக்பர் என்று கேட்ட போது அந்த அல்லாஹுக்காக தொழுகின்ற ஈமானிய உணர்வு எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறதா? உம்மா சல்வாரை கலட்டி எறிந்து விட்டு, சாரியை தூக்கி எறிந்து விட்டு, சராராவை கலட்டி எறிந்து விட்டு, இஸ்லாமிய ஆடை, இஸ்லாமிய ஃபர்தா, இஸ்லாமிய அபாயா, அதை போட மனசு வருகிறதா? தாயே, அல்லாஹ் அக்பர் என்று சொல்லுகிற போது தொழுவதற்கு மனசு இல்லை, நோன்பு காலத்தில் மட்டும்தான் ஓதுவதற்கு மனசு, வேற காலங்களில் எங்களால் ஓத முடியாத ஒரு நிலைமைக்கு நாங்கள் இருக்கிறோமாக இருந்தால் வரலாறை படிப்பதற்கும் வரலாறை கேட்பதற்கும் கண்கள் கலங்குவதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோமாக இருந்தால் அருமைக்குரிய இஸ்லாமிய தாய்மார்களே, சகோதரிகளே, நானும் நீங்களும் அல்லாஹுவை சந்திக்கிற போது போகின்ற ஆடை சல்வாராக இருக்காது, விலை பெறுமதியான கிட்டாக இருக்காது. என்னையும் உங்களையும் அந்த ரப்பை சந்திக்குகின்ற போது இந்த பூமியிலே யாரும் விரும்பாத ஒரு மிக மிக விலை குறைந்த ஒரு வெள்ளை ஆடையோடு தான் என்னையும் உங்களையும் சுத்தி கொண்டு போக போகிறார்களாக இருந்தால் எங்களால் இந்த இஸ்லாத்துக்கான பங்களிப்பு என்ன இருக்கிறது என்று யோசித்து பாருங்கள். அருமைக்கும் மரியாதைக்கும் பாசத்துக்கும் உரிய கணவர்கள், மனைவிமார்களோடு சந்தோஷமாக வாழ்கிறவர்கள், குடும்பம் நடத்துகிறவர்கள்,
அந்த பெண் மீது இன்பம் பெறுகிறவர்கள் பிள்ளைகளை பெற்றிருக்கிறவர்கள் குல்லுக்கும் ராயின் ஒக்குள்ளுக்கும் மசூலின் அன் ரயத்திஹி நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள் உங்களுடைய பொறுப்புகள் பற்றி நாளை மறுமையிலே விசாரிக்கப்படுவீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே உங்களுடைய மனைவி இஸ்லாத்தை வளர்ப்பதற்கு இருக்கிறாளா அல்லது இஸ்லாத்தை வெட்டி சாய்க்குகின்ற ஒரு மனைவியாக இருக்கிறாளா உங்களுடைய பிள்ளைகள் இஸ்லாத்தை வளர்க்குகின்ற பிள்ளைகளாக இருக்கிறார்களா அல்லது இஸ்லாத்தை வெட்டி சாய்க்குகின்ற பிள்ளைகளாக இருக்கிறார்களா என்பதை நீங்கள் யோசித்து இந்த நேரத்திலே நீங்கள் முடிவெடுக்க வேண்டும் அருமைக்கும் மரியாதைக்கும் பாசத்துக்கும் உரிய இஸ்லாமிய தாய்மார்களை நான் அழைத்து சொல்கிறேன் எங்களால் இஸ்லாத்துக்கு சேவைகள் செய்ய முடியாவிட்டாலும் இஸ்லாத்தை வளர்க்க முடியாவிட்டாலும் இந்த இஸ்லாத்தை பாதுகாத்து இஸ்லாமிய இபாதத்துக்களை செய்து ரிக்கரை செய்து குர்ஆனை செய்து அல்லாஹ் குர்ஆனை ஓதி அல்லாஹ்விடத்திலே துவா கேட்குகின்ற அல்லாஹ்விடத்திலே கண்ணீர் வடிக்குகின்ற நல்ல உள்ளங்கள் கொண்ட தாய்மார்களாக கணவனாக மனைவியாக பிள்ளையாக ஊராக எங்களுடைய சகோதரர்களை மாற்றுவதற்கு நானும் நீங்களும் முயற்சிக்க வேண்டும் அன்பான தாய்மார்களுக்கு இந்த நேரத்திலே ஒரு அறிவுரையை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் சத்தியத்தை எதிர்க்குகின்ற எதிர்ப்பார்கள் இருக்கிறார்களே மாற்று கொள்கையிலே இருந்து கொண்டு பேசுகின்ற சத்திய எதிர்ப்பாளர்கள் இருக்கிறார்களே உங்களை அவர்கள் என்னதான் பேசினாலும் உங்களுடைய ஈமானை அசைக்க முடியாது உங்களுடைய இபாதத்தை அசைக்க முடியாது நான் சொல்லுகிறேன் இன்ஷா அல்லாஹ் இந்த கிராமத்தில் இதற்கு பிறகு உங்களுடைய எதிர்ப்பு நோச்சி வந்ததற்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் நிறைய தாய்மார்கள் நிறைய கொள்கை சகோதரிகள் இந்த மார்க்கத்திலே வேறுண்டுகின்ற பெண்களாக ஜும்மாவுக்கு நிறைய தாய்மார்கள் வந்து இந்த பள்ளிகளே தொழுகின்ற தாய்மார்களாக ஏனைய புரோகிரங்கள் நடக்கிற போது எப்படி அன்று ஆயிஷாவும் அன்று உம்மு சுலைமும் அன்றைய பெண்களாக நின்று இந்த மார்க்கத்துக்கு உறுதியும் உகந்தையுமாக எப்படி உதவி செய்தார்களோ அதே போன்று இந்த கிராமத்திலே வாழுகின்ற எங்களுடைய தாய்மார்கள் எங்களுடைய சகோதரிகள் இந்த பள்ளி வாயிலோடு இணைந்து இன்ஷா அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுகின்ற ஏகத்துவம் மேலோங்குவதற்காக வேண்டி உழைக்க போகிறார்கள் நோச்சடித்தவர்கள் நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள் அதற்காக இன்றைக்கு போடப்பட்ட இந்த இஜ்திமா உங்களுடைய எதிர்ப்பு அல்ல அந்த தாய்மார்களை வளர்வதற்காக வேண்டி வாழ வைப்பதற்காக வேண்டி அபாய அணிய வைப்பதற்காக வேண்டி நேரத்துக்கு தொலை வைப்பதற்காக வேண்டி ஜும்மாவுக்கு அணிதிரண்டு வர வைப்பதற்கான ஒரு துண்டு பிரசுரம் என்பதை எதிர்ப்பாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறி இந்த தாய்மார்கள் நீங்கள் எப்போது சத்தியத்தில் இருக்கிறீர்களோ அப்போது உங்களுக்கு எதிர்ப்பு என்பது வரும் அந்த நேரத்தில் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் மாஷா அல்லாஹ் நான் எதிர்க்கப்படுகிறேனா நான் சத்தியத்தில் இருக்கிறேன் ரப்பே என்னை சத்தியத்தில் உறுதியாக வாழ வைத்து மரணிக்குகின்ற நல்ல சாலிஹான பெண்ணாக என்னை ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நீங்கள் இருக்க வேண்டும் வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் துணை செய்ய வேண்டும் வாஹ்ரதுவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.